நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க பல்செட் போட்டிருக்கவங்க, குறிப்பிட்டு சொல்லணும்னா எடுத்து மாற்ற மாதிரி செட் போட்டிருக்கவங்களுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான ப்ராப்ளம் வந்து அந்த பல்செட் வந்து உடையிறது. சரி, எதனால் இந்த மாதிரி பல்செட்டை கிராக் ஆகுது அப்படின்னா, முக்கியமான ரீசன் வந்து அதை நம்ம வந்து தவறுதலாக கீழே ட்ராப் பண்ணும்போது, நம்ம அதை பல்செட்டை க்ளீன் பண்ணும்போதோ இல்லை அதை ஹேண்டில் பண்ணும்போதோ தவறுதலாக கீழே விடும்போது அந்த ஃபோர்ஸில் வந்து அந்த பல் வந்து செட் வந்து கிராக் ஆகிறதுக்கு ரொம்ப காமனான விஷயந்தான். செகண்ட் ரீசன் வந்து பல்லுடைய டிசைன். நம்மளுடைய பல்லில் வந்து ஒரு தாடையில் இயற்கையான பல்லும் இன்னொரு தாடையில் இதுமாதிரி செயற்கை பல் கொடுக்கும்போது அந்த இயற்கையான பல் கொடுக்க அழுத்தத்தை வந்து இந்த செயற்கை பல் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போவும் பல்செட் கிராக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தேர்ட் ரீசன் தான் ஷெல்ஃப் லைஃப். ஒவ்வொரு செட்டுமே உங்களுக்கு குறிப்பிட்டாக சொல்லும் போது இந்த கல்டிமோட்டர் செட்டு வந்து ஒரு 5-10 வருஷம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே அந்த பல்சோடைய மெட்டீரியல் வந்து வீக் ஆகும்போது உங்களுடைய செட் வந்து கிராக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபோர்த் ரீசன் வந்து அந்த டிசைன். அந்த நம்ம பல்சர் கொடுக்கும்போது அந்த செட்டு டிசைன் பண்ணும்போது அதுக்கு ஒரு டென்ச்சருக்கு வந்து ஒரு 10 பல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். கொஞ்ச நாள் அந்த பல் கொஞ்சமாக விழுந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 5 பல் தான் இருக்குது அப்படின்னா அந்த செட்டை மாற்றணும். அதை மாற்றாமல் அதே செட்டை பயன்படுத்தும் போது அது சரியாக போய் பொருந்தாது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பொருந்தாத பல் வந்து வீக் ஆகும்போது கிராக் ஆகிறதுக்கு ஈஸியான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் ரீசன் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ். நம்ம டென்டிஸ்ட் சொல்லிக் கொடுத்த மெத்தட்ஸில் அதை பற்றி மெயின்டைன் பண்ணி அதை கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா அந்த டென்ச்சரோட லைஃப் நல்லாயிருக்கும்.